தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு இலக்கு படை ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் சிறப்பு இலக்கு படை உருவாக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் உலகின் மிக முக்கியமான மற்றும் தனித்துவமான பல்லுயிர் பகுதி தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள இம்மலைத்தொடர் பல அரிய வகை தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடமாக திகழ்கின்றது உயர் ரக சந்தன மரங்கள் மற்றும் ஆசிய யானைகள் நிறைந்து காணப்படும் இப்பகுதி கடத்தல் மற்றும் வேட்டைக்காரர்களின் நடமாட்டத்தால் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளது சந்தனமரம் மற்றும் யானை தந்தங்களின் மீதான பேராசையில்தான் இவை அனைத்தும் தொடங்கின அப்படி பேராசை கொண்ட ஒரு தனி மனிதனின் அச்சுறுத்தலின் கீழ் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இப்பகுதி சிக்கி தவித்து வந்தது வீரப்பன் தனது வழியில் யார் குறுக்கீடு செய்தாலும் ஈவு இரக்கமின்றி கொலை செய்து வந்த வீரப்பன் மேலதிக குற்ற செயல்களில் ஈடுபடத் தொடங்கினான் வீரப்பனை சட்டத்தின் முன் நிறுத்த தமிழகம் மற்றும் கர்நாடகம் கைகோர்த்து சிறப்பு இலக்கு படையினை கடந்த 10/5/1993 ஆண்டு உருவாக்கின வீரப்பனுக்கு எதிரான தேடுதல் வேட்டையின் பலனாக அவனது பிடியில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ந்து மெல்ல மெல்ல மீளத் தொடங்கியது இறுதியில் ஆபரேஷன் கக்கூன் நடவடிக்கையின் மூலம் வீரப்பன் மற்றும் அவனுடன் எஞ்சியிருந்த கூட்டாளிகள் அனைவரும் அக்டோபர் 18, 2004 ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் தமிழக சிறப்பு இலக்கு படையானது வீரப்பன் ஆபரேஷனுக்கு பின்பு நக்சல் ஒழிப்பு மற்றும் வனங்களை பாதுகாக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது நாங்கள் மேற்கொள்ளும் காடுகள் வந்து வறண்ட வெப்பமான காடுகள் முதல் சப்ஜீரோ லெவல் ஜீரோ மைனஸ் வெப்பநிலை உள்ள உயர்ந்த மலைப்பகுதி வரை பணிபுரிந்து வருகிறோம் அவ்வாறு பணி மேற்கொள்ளும் பொழுது அட்டைகள் மற்றும் உண்ணிகள் பூச்சிகள் போன்ற கடிக்க வாய்ப்பு உள்ளது எங்களோட காவலர்களும் நேரங்களில் அந்த கடிகளுக்கு உள்ளாகி உள்ளார்கள் நக்சல் தேடுதல் வேட்டையின் போது காவலர்கள் விலங்குகளான புலிகள் மற்றும் யானைகள் போன்ற பெரும் விலங்குகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படுகிறது தொடர்ந்து 5 நாட்கள் வரை காட்டுகளுக்குள் தங்கியிருந்து பணி மேற்கொள்ளும் திறமையை வளர்த்துள்ளனர் நாங்கள் நக்சல் ஒழிப்பு பணி மட்டுமல்லாமல் மலைவாழ் மக்களுக்கான நலத்திட்டங்கள் மருத்துவ முகாம்கள் மற்றும் சோலார் பேனல்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் மேலும் வனத்தை பாதுகாப்பதும் சீட் பால்ஸ் அதாவது விதைப்பந்துகளை வனத்தில் தூவி காடுகளை வளர்ப்பதிலும் முக்கிய பங்காற்றி வருகிறோம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் தமிழக வனப்பகுதியில் எதிரிகளை சந்திக்கும் மன வலிமையும் உடற்தகுதியும் பெற்றுள்ளோம் சிறப்பு இலக்குப்படை வீரர்களுக்கான பயிற்சி மற்றும் வனத்தில் வீரர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் சிறப்பு இலக்கு படையினரால் வீரப்பனை அவரது இருப்பிடத்திலேயே எவ்வாறு வீழ்த்த முடிந்தது நமது சிறப்பு இலக்கு படையினர் நாள்தோறும் மேற்கொள்ளும் மிக கடினமான பயிற்சிகளுக்கு இந்த வெற்றியில் மிக பெரும் பங்குண்டு இப்பயிற்சி முறைகள் தான் சிறப்பு இலக்கு படையினரை மிக உறுதித்தன்மை கொண்டவர்களாக மாற்றியுள்ளன மேலும் இப்படையினர் தாக்குப்பிடித்தல் பதுங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல் முறைகளில் அதிதீவிர பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர் சிறப்பு இலக்கு படையினரின் பயிற்சிகள் குறித்து பார்வை தாக்குப்பிடித்தல் பொதுவாக இப்படையினர் கடும் சூழ்நிலைகளுக்கு தங்களை தொடர்ந்து உட்படுத்திக் கொள்பவர்கள் வானிலையோ நிலவியல் சூழலையோ எத்தகைய சவால்களையும் சமாளிப்பதில் இவர்கள் கை தேர்ந்தவர்கள் உணவு நீர் மற்றும் உறைவிடம் போன்ற அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் இயற்கையை சார்ந்து இருப்பதில் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது வனத்தில் உணவிற்காக மீன் பிடித்தல் வேட்டையாடுதல் போன்றவைகளை கையாளும் இவர்கள் தட்டுப்பாடான சூழ்நிலைகளை சாதுரியமாக கையாண்டு தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பழக்கப்பட்டுள்ளனர் பதுங்குதல் இரவு பகல் எதுவாகினும் பதுங்கிக் கொள்வதில் நமது சிறப்பு இலக்கு படையினர் நிபுணர்கள் என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு சிறப்பு கருவிகள் மற்றும் உத்திகள் மூலம் சூழ்நிலையோடு கச்சிதமாக கலந்து விடுவதில் சிறப்பு இலக்கு படையினர் வல்லவர்கள் தங்கள் மறைவிடத்திலிருந்து நகராமல் தகவல் தொடர்பு கொள்ளும் முறைகளையும் இவர்கள் துல்லியமாக கையாள்கிறார்கள் தாக்குதல் தங்கள் ஆயுத கிடங்கியில் உள்ள ஒவ்வொரு ஆயுதத்தையும் பயன்படுத்தும் முறை குறித்து படையில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட வீரருக்கும் பயிற்சி அளிக்கப்படுகின்றது துப்பாக்கி சுடுதல் முதல் நெருங்கி தாக்குதல் வரை அனைத்து தாக்குதல் வரம்பிற்கும் ஏற்ற நிபுணர்கள் படையின் அனைத்து நிலைகளிலும் உள்ளனர் ஓர் அணியாக செயல்படுவதும் தடையற்ற அமைப்பும் இப்படையினரை எத்தகைய தாக்குதலையும் சமாளிக்கும் போர் எந்திரங்களாக மாற்றியுள்ளன சிறப்பு இலக்கு படையின் புதிய இலக்கு ஆபரேஷன் கக்கூன் நடவடிக்கையின் மூலம்
வீரப்பனை வீழ்த்திய பின்னர் ஆயுத போராட்டம், கிளர்ச்சி, தீவிரவாதம் போன்றவைகளை எதிர்கொள்ளும் வகையில் தனது இலக்கை மாற்றிக்கொண்ட சிறப்பு இலக்குப்படை தங்களின் ஈழ இணையற்ற திறன்களின் மூலம் இயற்கை பேரிடர் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றனர். சிறப்பு இலக்குப்படையினரின் தனித்துவமான பயிற்சி மற்றும் திறன் இப்படையினரை தேசத்தின் மிக மதிப்புமிக்க படையாக திகழச் செய்கிறது. மேலும் தேசத்திற்கு சேவை செய்ய இப்படையினரை எப்பொழுதும் துடிப்புடன் இருக்கச் செய்கிறது.